வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் ஆசிரியர். இன்னைக்கு நம்ம படம் பார்த்து கதை உருவாக்குதல் பண்ண போறோம், சரியா? நீங்க ஒரு படத்தை தேர்ந்தெடுங்க. இந்த படம் பத்தி இப்ப நீங்க பேச போறீங்க, சரியா? இந்த படத்துல யார் யார் இருக்காங்க? அப்பா, அம்மா, சிறுமி. அந்த சிறுமிக்கு என்ன பேர் வைக்கலாம் நம்ம? யாழினி, சரியா? அவ நல்ல சிறுமியா கெட்ட சிறுமியா? தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நீங்க இந்த கதையை சொல்லுங்க. அந்த சிறுமி அவங்க அம்மா அப்பா கூட என்ன பண்ணிட்டு இருக்கா? அந்த அப்பா செடிகளை வைத்து தரையில போடுறாங்க. அந்த அம்மாவும் சிறுமியும் அந்த செடிகளை எடுத்து குப்பை பள்ளி போடுறாங்க. குப்பை பையில போட்டு அவங்களுடைய தோட்டத்தை அவங்க சுத்தம் செய்யறாங்க. அந்த மாதிரி குப்பையெல்லாம் எடுத்தோன்னே இந்த தோட்டம் எப்படி இருக்கும்? சுத்தம் சுகம் தரும் இல்லையா? நம்மளுடைய சுற்றுப்புறத்தை நம்ம எப்படி வச்சுக்கொள்ளணும்? சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். சரி, நம்ம இப்போ ஒரு கதை எழுதுறப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்குரிய இடம், நேரம், அதில் யார் கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தோட குணநலன், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு, அந்த மாதிரி அது அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதனால ஏற்பட்ட விளைவுகளை வச்சு நம்ம ஒரு கட்டுரை எழுதணும், சரியா? இப்போ இரண்டாவது படம் முயற்சி சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னது? அது ஒரு பையன் கஷ்டப்பட்டு அவனுக்கு என்ன ஆசை? அவன் ராமுன்னு வச்சுக்குவோம் நம்ம. அவனுடைய கதாபாத்திரம் ராமு. ராமு என்ன பண்றான்? முயற்சி செய்யணும். அவன் என்ன மாதிரி முயற்சி செய்யறான்? தினமும் எங்க போய் முயற்சி செய்யறான்? திடலில், ஓட்டப்பந்தய திடல்ல போய் வேகமா ஓடி முயற்சி செய்யறான். அப்புறம் ஓட்டப்பந்தய தினம் வந்துருச்சு, அன்னைக்கு அவன் என்ன பண்றான்? ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு வேகமாக ஓடி வெற்றி பெறான். அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? முயன்றால் முடியாதது இல்லை இல்லையா? எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சால் தான் நமக்கு நல்லது நடக்கும் இல்லையா? மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது, நம்ம முயற்சி செய்யணும், சரியா? நன்றி.